ஷைன் 100cc இதனுடைய மொத்த சிசியோட கணக்கு பார்த்தோம்னா 98.98cc 4-stroke SI BS6 இன்ஜின் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டியை வந்துட்டு ஆல் ஓவராக ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்ததான ஒரு வண்டி தான் இந்த ஷைன் 100. ஏன்னா ஷைனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு முன்னிருந்தே ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ அந்த நேமில் வந்துட்டு இப்போ 100cc அது அதர் காம்படிட்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்குது. ஏன்னா அதனுடைய மைலேஜ், ஏன்னா இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு ஹோண்டாவில் வர வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ 100cc வந்துட்டு ஹோண்டாவில் ரொம்ப வண்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா 100cc லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதோடய லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா June 10th வந்துட்டு திருப்பூரில் நடந்துச்சு. அது நல்லாவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம FB-ல இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வண்டியை வளவலன்னு பேசாமல் வண்டிக்கு நேராக நம்ம போயிடலாம். ஓகே, டாப் டு பாட்டம் வந்துட்டு ஒரு குயிக் ரிவ்யூவாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வண்டி பற்றி, எல்லாருமே அலாச ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய ரிவ்யூவர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரீவியஸே கிடச்சிருக்கும். நம்ம கையில் வண்டி இப்போ தான் கிடச்சங்காட்டிக்கு நம்ம இப்போ தான் ரிவ்யூ போடுறோம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து, ஸோ இதனுடைய மாடல் வந்துட்டு ஒரு ஷைனில் அப்படியே அதோடைய பிரதிபலிப்பு இல்லாமல் இதுக்கு ஒரு தனி டிசைன் மாதிரி கொடுத்து டோட்டலாக கொண்டு போய்க்கிறாங்க. ஷைன் 100cc மொத்தம் 5 கலரில் கிடைக்குது. ஷைன் 100ஓட இன்ஜினை இயக்கிறது 98.98cc 4-stroke SI BS6 இன்ஜின் தாங்க. வண்டியோட வடிவமைப்பு சிட்டிக்குள்ளே கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மற்றும் இதோடைய எடையை கவனித்தோம்னா வெறும் 99 கிலோ தாங்க. வண்டியில் இருக்கிறதான லைட் வந்துட்டு எல்லாமே வந்து பல்ப் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷனும் ரியரில் ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் கொடுத்து நம்ம ரைடிங்கை மேலும் கம்ஃபர்ட்டாக அமைச்சிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டயருடைய சைஸை கவனிக்கும் போது 2.75 அதாவது 80/90 17-inch அலாய்வில் வித் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃப்ரண்ட்லேயும் டியூபு ரியர்லேயும் டியூப் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரியரில் கவனித்தோம்னா ரியர் டயர் வந்துட்டு 3.00 அதாவது 90/90 17-inch அலாய்வில் இதுவும் காம்பி பிரேக்கிங் டைப் தாங்க இருக்குது. ஸோ பிரேக் டைப் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வந்து 130mm ஆகவும் ரியரில் 110mm ஆகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீடோமீட்டர் கம்ப்ளீட்டாக அனலாக் டைப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பிட் கன்சோலாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஹேண்டில் கண்ட்ரோல்ஸ் கவனிக்கும் போது லெஃப்டில் இண்டிகேட்டர், ஹை பீம், ஹாரன்னு மிட் ரேஞ்சில் நீட்டாக ஒரு டிசைனாக அமைச்சிருக்கிறாங்க. ரைட் சைடில் செல்ஃப், இதில் வந்துட்டு ஏசிஜி ஸ்டார் கிடையாது. அடுத்து இது ஸ்டார்டிங் டைப் கவனித்தோம்னா இது வந்து செல்ஃப் அண்ட் கிக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூவல் டேங்க் 9 லிட்டர் ஃபியூவல் கெப்பாசிட்டி வித் 70 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய இந்த வண்டி தான் ஷைன் 100ங்க. நல்ல நீளமான சீட் ஃபேமிலி ரைடுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு 677mm சீட் லென்த்தும் 786mm சீட் ஹைட்டும் 168mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் நம்ம கம்ஃபர்ட் டிரைவிங்கை உறுதிப்படுத்துது. கடைசியாக இன்ஜின், முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க 98.98cc 4-stroke SI BS6 இன்ஜின். இதுவும் இதனுடைய பவர் அண்ட் டார்க் ரேஞ்சஸ் கவனிக்கும் போது பவர் வந்துட்டு 7.38 PS ஆகவும் டார்க் வந்துட்டு 8.05 Nm டீசென்ட்டான அவுட்புட்டை கொடுத்துருக்குறாங்க. இது நான் ஆக்சுவலாக என்னோடய உடம்பு நீங்கள் பார்க்குறீங்களாங்க, வண்டியில் நான் உட்காந்தானே எப்படி இருக்குங்கிறதே நீங்கள் டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஸோ ஹைட் கம்மியாக இருக்குது, நான் ஒரு நார்மலாக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், மைலேஜ் இருக்க மாதிரி நினைக்கிறீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன், என் கால் கீழ் எட்டுது. ஸோ எடுத்து விட்டாலுமே ஓகே ஃபைன், நல்லா ரோடாக தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போட முடியாதவங்களே ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்துட்டு ஒரு 4-speed டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய மைலேஜ் வந்துட்டு சிட்டிக்குள்ளே கிளைம் ஆகிறது எவ்வளோ கேட்டு சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு 70 வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். அடுத்த வீடியோ வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட் தான் இதோடது. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, என்னடா புது வண்டி எடுத்து நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பீங்க. இல்லைங்க, இது வந்து டெஸ்ட் ரைடு வண்டி, அலாட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதில் வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம், வீலிங் பண்ணலாம், ஃபுல் ஸ்பீட் செக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், வெறும் மைலேஜ் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். வந்துட்டு அவுட்புட் எக்ஸாஸ்ட் நோட கேட்டுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது. நல்லா சைலண்டாக. இன்னொன்று என்னென்னா இதில் முக்கியமான ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா சீட் குஷனிங் தாங்க. சீட் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது. நீங்கள் உட்காந்து ஒரு டெஸ்ட் ரைடு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய எக்ஸோரூம் ரேட் நீங்கள் கேட்டிங்கன்னா திருப்பூருடைய எக்ஸோரூம் ரேட் வந்து 66,600 ரூபா. ஆன்ரோடு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும். ஸோ அதனால் அந்த ஆன்ரோடு ப்ரைஸ் நீங்கள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஷைன் 100 உடைய ரிவ்யூ.
ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய விரைப்பிடு உங்கள் சீக்கே. மேலும் அதுக்கடுத்து அடுத்த வீடியோ பார்த்தோம்னா இதோட மைலேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.